ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 டென்டல் காலேஜஸ் வந்ததாக பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் சர்வேல நான் கேட்டகரைஸ் பண்ணது. இதை எதை பேஸ் பண்ணி நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு மெடிக்கல் காலேஜஸோ ஒரு டென்டல் காலேஜஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பேஷண்ட்ஸ் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த காலேஜ் வந்து பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜஸில் பிஜி கோர்ஸ் இருந்ததுன்னா அது வெரி எஸ்டாப்ளிஷ்டு காலேஜஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இதில் அந்த காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கு, எத்தனாவது ரேங்கில் ஆல் இண்டியா லெவலில் இருக்குது, இதை பேஸ் பண்ணியும் நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10 காலேஜஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸும் இன்க்ளூட் ஆகும், அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியும் இன்க்ளூட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட் காலேஜஸும் இருக்குப்பா. இது எல்லாமே கன்சைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு 10 காலேஜஸில் இது போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, எப்போவுமே எவர் க்ரீனாக இருக்கிறது கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இன் சென்னை. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1953, அதாவது 1953 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது, பிஜி சீட்ஸ் வந்து 42 இருக்குது. ஒரு நாளைக்கு பேஷண்ட்ஸ்னுடைய எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. கம்பேரட்டிவ்லி என்டையர் நம்ம தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது ஃபீஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமலான ஃபீஸு 11,850. அதனால தான் இதுக்கு நான் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து போட்டிருக்கேன். செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இன் கடலூர். அஸ் யூஷுவல் கவர்மெண்ட் காலேஜ், அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பழமையான காலேஜும் கூட. இதில் நம்பர் ஆஃப் பிடிஎஸ் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 113 இருக்குங்க, நம்பர் ஆஃப் பிஜி சீட்ஸும் 37, பேஷண்ட் ஃப்ளோவும் நல்லா இருக்குங்க. அது மாதிரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 11,850. அதனால் இதுக்கு நான் செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கேங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, அதாவது இது தேர்ட் பிளேஸில் வந்து கொடுத்துருக்கீங்க, அதாவது தமிழ்நாடு வைஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஃபீஸு மற்ற எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டென்டல் காலேஜ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சவிதா டென்டல் காலேஜ் தாங்க. பக் நான் ஏன் வந்து இது தேர்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சவிதா டென்டல் காலேஜ் வந்து ஒரு டீம்டு டென்டல் காலேஜாக இருக்கிறதுனால ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகங்க. அதனால தான் வந்து அதுக்கு தேர்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்லேயோ அதோட எஜுகேஷன் வைஸ்லேயோ பேஷண்ட்ஸ் ஃப்ளோலேயோ பார்த்திங்கன்னா என்டையர் இந்தியாவிலே நம்பர் 1 ரேங்கில் இருக்கிறது சவிதா டென்டல் காலேஜ் தான். உங்களுக்கு அவங்க நான் கேட்கக்கூடிய ஃபீஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும்னா தாராளமாக 100% என்ன 200% நீங்கள் சவிதாவில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா 84.08ங்க, அதாவது ஆல் இண்டியாவிலே நம்பர் 1 டென்டல் காலேஜ்னா சவிதா டென்டல் காலேஜ் தான். இதில் நம்பர் ஆஃப் யூஜி சீட்ஸ் பார்த்திங்கன்னா 100, பிஜி சீட்ஸும் வந்து 52. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃபெலோஷிப் கோர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னாப்பா இவங்க வந்து மொத்தமாக வந்து கேட்குறாங்க, அதாவது 4 இயர்ஸ்க்கு வந்து 34 lakhs டியூஷன் ஃபீஸ் மட்டும், இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் 1.5 lakhs, புக் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து நியர்லி உங்களுக்கு ஒரு பிடிஎஸ் டிகிரி வாங்குறதுக்கு 40 lakhs ஆயிரும். பட் 40 lakhs வந்து சவிதாவில் படிச்சிங்கன்னா ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 100 சீட்ஸ், பிஜி சீட்ஸ் இருக்குது. இதில் ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கனாப்பா பெர் இயருக்கு நீங்கள் 6-8 lakhs. இதுவும் ஒரு டீம்டு டென்டல் காலேஜஸ் தான், அதாவது நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டா அந்த மாதிரி வந்து நம்ம இதில் எடுக்க முடியாது. நம்ம ஸ்டேட் கோட்டாவில் பார்த்திங்கன்னா 92.5%, அதெல்லாம் வந்து சவிதாவுக்கும் வராது, எஸ்ஆர்எம்க்கும் வராதுப்பா. இது எப்படி அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்லாம் அதுலேயுமே நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தால் தான் நம்மளுக்கு இந்த காலேஜஸ் வந்து கிடைக்கும், ஃபீஸும் கொஞ்சம் அதிகம்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரா டென்டல் காலேஜ்ப்பா போரூரில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜோட அட்டாச்சாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்ரீ ராமச்சந்திரா பார்த்திங்கன்னா சவிதாவுக்கு அடுத்தே வரணும், ஆனால் 2023 அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடி இருக்குது எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ். அதனால தான் நான் அது 4th ரேங்க் வந்து கொடுத்துருந்தேன். அது மாதிரி 5th ரேங்கில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா டென்டல் காலேஜ் சென்னை போரூரில் இருக்குது. உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, இதில் பேஷண்ட்ஸ் ஃப்ளோ நல்லாயிருக்கும், அதே மாதிரி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இதில் ஆல் இண்டியா ரேங்க் பார்த்திங்கன்னா 7, எஸ்ஆர்எம் 6ல இருக்குது, இது 7ல இருக்குது, அவ்வளோதான். பட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் யூஜி சீட்ஸ் பார்த்திங்கன்னா 100 இருக்குது, பிஜி சீட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா பெர் இயர் இருக்கு. இப்போ நான் சொல்கிற டீம்டு இந்த 3 காலேஜஸ்மே டீம்டு காலேஜஸ்ப்பா. இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் போக முடியும். ஃபீஸ் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 6-8 lakhs வந்து கேட்பாங்கப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நியர்லி 40-45 lakhs வந்து வந்துடும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் வந்து மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ்ப்பா. இதுவும் சென்னையில் இருக்குது, இதுவும் பழமையான காலேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 16 வந்து இருக்குது. என்ஐஆர்எஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58.31 வந்து இருக்குப்பா. இதில் என்ன இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எம்சிசி அதாவது இதுவுமே வந்து ஒரு டீம்டு டென்டல் காலேஜஸ் தான். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் போனீங்க அப்படின்னா 400 எபோவ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து அவங்க 5 lakhs சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் மற்ற ஃபீஸ் சேர்த்து நியர்லி உங்களுக்கு 8 lakhs கிட்ட வரும். அதில் உங்களுக்கு 2 lakhs இல்லை 1.5 lakhs 1 lakhs ஒவ்வொரு நீங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க கன்செஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களே கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் பார்த்த டென்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு கன்செஷன் கொடுக்குற ஒரு டென்டல் காலேஜ்னால் அது மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜஸாக தான்ப்பா இருக்குது. ஓகே, இதுவுமே நல்ல காலேஜ், பேஷண்ட் ஃப்ளோ நல்லாயிருக்கும், பழமையான காலேஜும் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையை விட்டு இப்போ தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம். அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது கோயம்புத்தூரில் இருக்குப்பா. அதாவது இந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா மூலமாகவும் நம்ம ஜாயின் பண்ணலாம்ப்பா. இதோட ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா மினிமலாக தான் இருக்கும். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் போனீங்கன்னா 2.5 lakhs ஹாஸ்டல் ஃபீஸ் மற்ற எல்லா ஃபீஸும் சேர்த்து உங்களுக்கு நியர்லி 4 to 4.5 lakhs வரும். இதில் பேஷண்ட் ஃப்ளோவும் நல்லா இருக்கும்ப்பா. யூஜி சீட்ஸ் பார்த்திங்கன்னா 100 seats இருக்குது, பிஜி சீட்ஸும் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் இந்த சைடில் ஜாயின் பண்ணோன்னா பெஸ்ட் டென்டல் காலேஜ் ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் இருக்குது செட்டிநாடு டென்டல் காலேஜ்ப்பா. இது சென்னையில் இருக்குது. இதில் என்ஐஆர்எஃப் ஸ்கோரிங் பார்த்திங்க அப்படின்னா 53.90, ரேங்கிங் வந்து 27th ரேங்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நான் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 100, பிஜி கோர்ஸ் இருக்குது, நல்ல பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்ப்பா, டீச்சிங்கும் நல்லாயிருக்கும், பேஷண்ட்ஸ் ஃப்ளோவும் ஓகேவாக இருக்குது. ஸோ நான் வந்து இதுக்கு நான் 8th பிளேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் நான் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அது மட்டும் இல்லாமல் பிஜி டிகிரி அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸினுடைய ஃப்ளோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது என்னுடைய ஓன் பர்செப்ஷன்ஸில் இந்த ஆர்டர் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9th பிளேஸில் இருக்கிறது, அதாவது மதுரையில் ஒரு பெஸ்ட்டான ஒரு டென்டல் காலேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு சிஎஸ்ஐ டென்டல் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம்ப்பா. இது வந்து நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவிலையும் ஜாயின் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலையும் ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்பர் ஆஃப் யூஜி சீட்ஸ் பார்த்திங்கன்னா 100, பிஜி சீட்ஸும் அதிகமாகவே இருக்குப்பா. இது சிட்டி சென்டரில் இருக்கனால பேஷண்ட்ஸ் ஃப்ளோ நல்லாயிருக்கும், எஜுகேஷன்ஸ் நல்லாயிருக்கும்ப்பா. ஸோ நீங்கள் மதுரையில் வந்து ஏதாவது டென்டல் காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிஎஸ்ஐ டென்டல் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டென்டல் காலேஜ் தான், ராகாஸ் டென்டல் காலேஜ். இதுவும் ரொம்ப நல்ல காலேஜ்ப்பா, பழமையான காலேஜும் கூட. இதில் நம்பர் ஆஃப் யூஜி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 இருக்குது, பிஜி சீட்ஸ் இருக்குது, பேஷண்ட்ஸ் ஃப்ளோ இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜஸ்க்கு முன்னாடியே போய் ப்ரியராக நீங்கள் விசிட் பண்ணி அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வாங்கிக்கோங்கப்பா. ஓகே, இந்த ராகாஸ் டென்டல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் பர்செப்ஷன்ஸில் நான் வந்து இந்த ஆர்டர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இது எந்த காலேஜஸ்க்கும் ஃபேவராக வந்து நான் போஸ்ட் பண்ணல. இது வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் டென்டலில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பிரியப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிச்சயமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.